ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு டிஐஒய் தான், ஒரு சின்ன ஆர்கனைசர். இது வந்து ஜாமான் கழுவுற டிஷ்வாஷர் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது ரொம்ப வேஸ்டான பொருளுங்களை வச்சு நாம் செய்யக்கூடியது தான். இப்போ நாம் என்ன செய்யலான்னா, நமக்கு சாப்பாடு வாங்குகிற டப்பா வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுவோம், அந்த மூடியை எடுத்துக்குவோம். இது வந்து சட்னி கொடுக்குற டப்பா, அதை வந்து நாம் வச்சு அது மூடி மேலே வச்சு ஒரு மார்க்கர் ஆட்டி நாம் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது பிடிச்சிருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நாம் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய நிறைய பொருள் நம்ம வீட்டில் இருக்குது. நாம் வேஸ்ட்டாக போட்டு வெங்காயம் தான் வாங்குகிறோம். இந்த மாதிரி நாம் ரீயூஸ் பண்ணி நாம் இதை செஞ்சு தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஐஒய் தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஐஒய் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதை நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சேஃப்டியாக கட் பண்ணுங்கள், மெதுவாக பார்த்து பத்திரமாக கட் பண்ணுங்கள். இப்போ நாம் இதை கட் பண்ணி முடிக்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இது செட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நாம் ஹேண்ட் வாஷோட அந்த தலை பக்கத்தை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சேஃப்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட இந்த குரலுக்கு பின்னாடி இந்த என் வீட்டில் உள்ள குருவிங்க பறவைங்க தான் ரொம்ப மியூசிக் அதிகமாக கொடுக்குறாங்க. என் குரலை விட அவங்க குரல் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இப்போது நாம் அந்த ஹேண்ட் வாஷோட தலைப்பக்கத்தை கட் பண்ணிட்டோம். அதையும் ரவுண்ட் பண்ணி அதையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மூடியிலேருந்து. இது ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்த்து பத்திரமா கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஹேண்ட் வாஷ் இருக்குல்ல அந்த மூடியை எடுத்துக்குவோம். இப்போ நாம் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அந்த டப்பா மேலே அந்த சட்னி டப்பாவை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் செஞ்சு வச்ச அந்த ஹேண்ட் வாஷோட அந்த மூடியை எடுத்து அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஹேண்ட் வாஷோட அந்த அழுத்துறது இருக்கும்ல, அதை எடுத்து நாம் கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டியூபை க்ராஸாக கட் பண்ணுங்கள், நேராக கட் பண்ணாதீங்க, லிக்விடு வராது. க்ராஸாக கட் பண்ணி நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு அந்த டியூபு. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்கெல்லாம் வரும். இப்போ நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருதுன்னு. நாம் மூடி போட்டு சேஃப்டியாகவும் வச்சுக்கலாம் இதை.
பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. இது வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினா எப்படியும் 300 கிட்ட வரும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வீட்டிலே லிக்விடு பாத்திரங்கள் ஒரு லிக்விடு செஞ்சு வச்சுருப்போம், அதை தான் நான் எடுத்து இதில் ஊற்ற போகிறேன். இது நான் வீட்டிலே செஞ்சது, என் பொண்ணு செஞ்சது. இது ரொம்ப ஸ்மெல், லெமன் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை ஊற்றி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணாக்க நல்லா வரும். இதை எடுத்து நம்ம ஜாமான் கழுவிட்டு நம்ம இதிலே வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.